ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பார்த்திபன், வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இப்போ வந்துட்டு எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிடிஎஃப்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, எந்தெந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்டேக் இருந்துச்சு, அதில் இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வரைக்கும் எவ்வளோ சீட்ஸ் ஃபில்லப் ஆச்சு, ரவுண்டு 4 எவ்வளோ சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க எம்சிசி, எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதிலிருந்து இந்த வேக்கன்சீட்டுக்கு வந்து எம்சிசி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேச போகிறோம். எதனால் அப்படின்னா, இப்போ இந்த ஆஃப்டர் த ஸ்ட்ரே ரவுண்டில் அலாட்மெண்ட்டுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு 10 சீட் வேக்கன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போய் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பிக் க்வெஸ்சன் மார்க். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அலாட் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க சார் அப்படின்னா, இப்போது டவுட்டான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஆஸ் வெல் ஆஸ் தமிழ்நாட்டில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க, என்ஆர்ஐ லேப்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு பக்கம் அந்த அலாட்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஜாயின் பண்ண போகிறாங்க, இன்னொரு பக்கம் அந்த சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்கத்தான் போகுது, கரெக்டுங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு, அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே ரவுண்டு அப்படிங்கிறது நடக்குமா அப்படிங்கிறத ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது. நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தெரியுது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏசிஎஸில் 250 சீட்ஸ் அவங்களுடைய சீட் கெப்பாசிட்டி, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மூணுலேயும் சேர்ந்து 193 சீட்ஸ் ஃபில் பண்ணாங்க. இப்போ ரவுண்டு 4 57 சீட்டு ஃபில் பண்ணிட்டாங்க, அதாவது ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அலாட்டட், ஓகேங்களா? இப்போ 30 தேதிக்குள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த 57 ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வேக்கன்சி வந்து ஜீரோவாக இருக்க போகுது. இதில் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேரல அப்படின்னா, அந்த சேராத ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? ஏதாவது பர்மிஷன், ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே ரவுண்ட் நடத்த போகிறாங்களா, இல்லை இதோட போதும்னு ஸ்டாப் பண்ணிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். பாரத்தில் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் அவங்களுக்கான சீட்டு, அதில் 86 சீட்டு 3 ரவுண்ட்லேயும் சேர்ந்து ஃபில்லப் ஆச்சு. இப்போது 4வது ரவுண்டில் 64 சீட் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க எம்சிசி. அப்போது அலாட்மெண்ட்டுக்கு பிறகு ஜீரோ வேக்கன்சி காமிக்குது. செட்டிநாட்டில் 250 சீட்ஸு, இதில் ரவுண்ட் 3 வரைக்கும் 246 சீட் ஃபில்லப் ஆச்சு. இப்போ 4 சீட் அலாட் ஆகிருக்குது. இந்த 4 ஸ்டூடெண்ட்ஸும் போய் ஜாயின் பண்ண போகிறாங்களா? இந்த 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேறு எங்கேயாவது அவங்க ஸ்டேட்ஸில் ஏதாவது அலாட் ஆகிருக்குதா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஸ்டேட்டில் கிடைச்ச காலேஜுக்கு போக போகிறாங்களா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வர போகிறாங்களா, இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதே மாதிரி சவிதாவில் 250 எல்லாமே ஃபில்டு, ரவுண்ட் 4 எதுவும் அலாட் ஆகலை, ஜீரோ. சத்யசாயில் 250 சீட்ஸ் இருந்துச்சு, 45 தான் 3 ரவுண்டில் ஃபில்லப் ஆச்சு. 205 சீட்டு பிக் வேக்கன்சி இருந்தது, அது எல்லாமே இப்போ அலாட் பண்ணிட்டேன் அப்படின்னு எம்சிசியினுடைய அனாலிசிஸ் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது ஜீரோ வேக்கன்சி காமிக்குது. இந்த 205 ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ண போகிறாங்களா, இல்லை இவங்களுக்கு ஏதாவது 2 சீட் அலாட் ஆகிருக்குது அவங்க ஸ்டேட்டில் ஒன்று, ஓகேங்களா, மேனேஜ்மெண்ட்லேயோ ஆர் என்ஆர் லேப்ஸ்லேயோ சீட் கிடச்சிருக்குதா, இல்லை அவங்க வந்து டீம்டியே எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸ்ரீ பாலாஜியில் 250 சீட்ஸ் இன்டேக்கு, 197 ரவுண்ட் 3 வரைக்கும் ஃபில்லப் ஆச்சு, ரவுண்ட் 4 44 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 9 சீட்டு வேக்கன்சி இருக்குது, ஓகேங்களா? அப்போ இந்த 9 சீட்டுக்கு திரும்பவும் ஏதாவது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் நடத்த போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். லலிதாம்பிகையில் 150 சீட்ஸ் அவங்களுக்கானது, அதில் ரவுண்ட் 3 வரைக்கும் 145 ஃபில்லப் ஆச்சு, இப்போ ரவுண்ட் 4 ஒரு 5 சீட்டு அலாட் ஆகிருக்குது, இப்போ ஜீரோ. இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸும் ஃபில்லப் ஆகிட்டாங்க, அலாட் ஆகிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த காலேஜில் ஸ்பெஷல் ரவுண்ட் நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ராமச்சந்திராவில் 250 சீட்ஸு அவங்களுக்கானது, அதில் ரவுண்ட் 3 வரைக்கும் 248 ஃபில்லப் ஆச்சு, இப்போது ரவுண்ட் 4
ரெண்டு சீட் அலாட் ஆகிருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ வேகன்சி காமிக்குது. இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க ஸ்டேட்டில் ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஆர் ஏதாவது என்ஆர்ஐ லேப்ஸில் ஏதாவது கிடச்சிருந்ததுன்னா அந்த ரெண்டில் எது ப்ரியாரிட்டி கொடுத்து ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி விநாயகா மிஷன் சேலத்தில் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸு, அதில் ரவுண்ட் த்ரீ வரைக்கும் 134 அலாட் ஆகிருக்குது. இப்போ ரவுண்ட் ஃபோரில் 16 சீட்டு. இப்போது சேலம் விநாயகா மிஷனில் வேகன்சி கிடையாது, ஓகேங்களா? இந்த 16 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். எஸ்ஆர்எம்மில் 250 சீட்ஸ் அவங்களுக்கானது. ரவுண்ட் த்ரீ வரைக்கும் 244 ஃபில்லப் ஆகிடுச்சு. ரவுண்ட் ஃபோரில் 6 சீட் அலாட் ஆச்சு. இப்போ இந்த 6 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், ஓகேங்களா? வீடியோ ஒன்றும் முடியல, வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஸ்லைடில் பார்த்துடலாம். ஓகே, இப்போது வேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கான இன்டேக்கு 100, ரவுண்ட் த்ரீலேயே 100 ஃபில்லப் ஆகிடுச்சு. இப்போ ரவுண்ட் ஃபோரில் எதுவும் அலாட் ஆகலை, இப்போ ஜீரோ வேகன்சி. மீனாட்சி திடீர்னு ரவுண்ட் த்ரீயில் வந்தாங்க, 150 சீட்ஸோடு வந்தாங்க, ரவுண்ட் த்ரீயோடையே 150 முடிச்சுட்டாங்க. ரவுண்ட் ஃபோரில் நோ வேகன்சி. மகாத்மா காந்தி 250 இன்டேக்கு, ரவுண்ட் த்ரீ வரைக்கும் 231 சீட்ஸ் ஃபில்லப் ஆச்சு. ரவுண்ட் ஃபோரில் 19 சீட்டு அலாட் ஆகிருக்குது. இந்த 19 ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ண போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு அவங்க ஸ்டேட்டில் ஏதாவது சீட் அலாட் ஆகிருக்குதா, இல்லை வேறு ஏதாவது என்ஆர்ஐ லேப்ஸ்டோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ ஏதாவது அலாட் ஆகிருக்குதா, ரெண்டு பக்கம் அலாட் ஆகிருந்தால் அவங்க எதில் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போது மகாத்மா காந்தியில் ஆஃப்டர் ஸ்டே ரவுண்டு நோ வேகன்சி, ஓகேங்களா? அறுபடை வீடில் 150 சீட் அவங்களுக்கான இன்டேக்கு, ரவுண்ட் த்ரீ வரைக்கும் 103 ஃபில்லப் ஆச்சு. ரவுண்ட் ஃபோரில் 47 அலாட் பண்ணி கொடுத்தாங்க எம்சிசி. அப்போ ஆஃப்டர் த ஸ்டே ரவுண்டு வந்து வேகன்சி கிடையாது. இந்த 47 ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா 250 சீட் இன்டேக்கு, 99 சீட்டு வந்து ரவுண்ட் த்ரீ வரைக்கும் ஃபில்லப் ஆச்சு. ரவுண்ட் ஃபோரில் 51 சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போதைக்கு வேகன்சி எதுவும் கிடையாது. விநாயகா மிஷன் காரைக்காலில் 150 சீட் இன்டேக்கு, ரவுண்ட் த்ரீ வரைக்கும் 121 சீட் இருக்குது. 121 சீட் ஃபில்லப் ஆகிடுச்சு. ரவுண்ட் ஃபோரில் 28 சீட் அலாட் ஆகிருக்குது. இன்னமும் ஒரு சீட் இருக்குது, ஓகேங்களா? டோட்டலாக பார்க்கும்போது 3250 சீட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டிக்கான சீட்ஸு. ரவுண்ட் த்ரீ வரைக்கும் 2692 சீட்டு ஃபில்லப் ஆச்சு. ரவுண்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா 548 சீட் அலாட் பண்ணி கொடுத்துருக்குது எம்சிசி, ஓகேங்களா? ஆஃப்டர் த ஸ்டே வேகன்சி ரவுண்டு 10 சீட்டு வேகன்சி இருக்குது. ஸோ இந்த 10 சீட்டு மட்டும் இருக்குமா, அதுக்கு அதிகமாகுமா அப்படிங்கிறத 30 தேதிக்கு பிறகு தான் நம்ம பார்க்க முடியும், ஓகேங்களா? இந்த 30th செப்டம்பருக்கு பிறகு நம்மளுக்கு ஏதாவது ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அந்த ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு நடக்கலாம். ஆனால் அதுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இமீடியட்டாக போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன பண்ணலாம், தொடர்ந்து எம்சிசியினுடைய வெப்சைட்டையும் பாருங்கள், டிஎன் மெடிக்கலுடைய வெப்சைட்டையும் பார்த்துட்டே இருங்க. எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் முதல் முதலில் கொடுப்பது எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் மட்டுமே என்பது பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கும் நமது சப்ஸ்கிரைபர்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.